எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் சூப்பர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூசர் கார் இன்ஸ்பெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். யூசர் கார் வச்சிருக்கிறவங்க கத்தாரில் வருஷத்துக்கு வந்து சிமரா பாசிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது பண்ணுறப்ப என்னென்ன செக் பண்ணுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி வந்து கார் ஃபெயிலியர் ஆகுது. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூசர் கார் கத்தாரில் வாங்கினா அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இயர்லி ஒன்ஸ் இங்கே வந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷனில் வந்து சில வண்டி வந்து ஃபெயிலியர் ஆகும். அதில் என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீல் அலைன்மெண்ட் பார்ப்பாங்க, ஸ்டேரிங்லாம் கரெக்டாக இருக்கா, இன்ஜின் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பாடியில் வந்து பெயிண்டிங்லாம் போயிருக்கா, வண்டிக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கா, கியர் பாக்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதை தான் மெயினாக பார்ப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் எடுக்கிற ரீசனே வந்து இந்த கார் வந்து தகுதியாக இருந்தால் தான் ரோட்டில் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்க முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பழைய கார் வாங்கிட்டீங்க, கத்தாரில் வந்து ஒரு யூசர் கார் வாங்கிட்டீங்க, வருஷத்துக்கு ஒன்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க இந்த வெஹிக்கிளை. இந்த வெஹிக்கிள் வந்து தகுதி இருந்தால் மட்டும்தான் அது வந்து சிமரா பாஸ் ஆகும், இல்லைன்னா இது ஃபெயில் ஆகிடும். இப்போ என் காரே ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த கார் வந்து 2006 மாடலு, நான் 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். வருஷம் வருஷம் நான் எப்போ ரினியூவல் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், சில டைம் ஈஸியாக பாஸ் ஆகி வந்துடும். இந்த ட்ரிப்பு ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட் ஆஃப் வீடியோ. ரீசன் பார்த்தீங்கன்னா டயர் ப்ராப்ளம், ஃப்ரண்ட்டு பம்பர் ஸ்க்ராட்சாக இருக்கிறது, நம்பர் பிளேட்டு டேமேஜ், இதுதான் வந்து ஃபெயில் ஆனதுக்கு ரீசனு. ஏன்னா நான் ஸ்டேரிங் பாக்ஸ்லாம் மாற்றிட்டேன், அதனால் ஸ்டேரிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. இடையில தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததெல்லாம் மாற்றினேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரண்ட்டில் உள்ள 2 டயரை தூக்கி பின்னாடி போட்டு, பின்னாடி டயர் ஆக்சுவலாக புது டயரை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட போகிறேன், ஃப்ரண்ட்டில் 2 டயரை தூக்கி பின்னாடி போட. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு நான் வந்து இந்த டயர் மாற்றுற வீடியோவும் ஃபுட்டேஜும் எடுக்கலாமே, ஜாக்கியை வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து 2 டயர் புது டயர் போட்டாங்க, மிஷினில் வச்சு அழகாக ரவுண்ட் பண்ணாங்க வீல் பேலன்சிங். ஏன்னா ஃப்ரண்ட்டில் போடுறதால வீல் பேலன்சிங் பண்ணி தான் அந்த டயரை போட முடியும்னாங்க. அப்போ வீல் பேலன்சிங் பண்ண பிறகு அந்த டயரை போட்டாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டயர் ரிமூவ் பண்ணப்போ டிஸ்கோட் ஆகுது. அந்த ஃப்ரண்ட்ல இந்த டயரை போட்ட பிறகு சரி பேக்கில் வந்து என்ன, இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஃபிக்ஸிங்க்கே வந்து 100 ரியல் ஆச்சு. ஏன்னா 2 டயருக்கு 50 ரியல், பேக் சைடு 50 ரியல், டோட்டல் 100 ரியல். வீல் பேலன்சிங்கும் இன்க்ளூடட் வீல் பேலன்சிங்கோட நான் பண்ணேன். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா இது நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி பாஸ் ஆகும். ஏன்னா இது ஒன்று மட்டும் நான் பண்ணல, ஏன்னா டயர் மட்டும் கிடையாது, பெயிண்டிங் ஒர்க் இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 1 வீக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடலு, இது சிமரா பாசிங்குக்காக ரொம்ப ஒரு 1 வீக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். என்ன அப்படி ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா சிமராவில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு காரை வந்து இந்த கார் வந்து ரோட்டில் ஓடுறதுக்கு தகுதியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த கார் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்பர் பிளேட்டு ஏதாவது டேமேஜோ, இல்லை பம்பரில் ஏதாவது ஸ்க்ராட்சோ, இல்லை பெயிண்டிங் ஏதாவது பிரச்சனை இருந்து, எங்காவது நீங்கள் மோதி இருந்து தெரியாமல் இருந்து, இல்லை நீங்கள் வேறு காரில் மோதாமல் நீங்கள் எங்காவது வால்லையோ வேறு எதுலையாவது இடத்துல மோதி இருந்தீங்கன்னா கூட இங்கே வந்து டேமேஜ் இருந்ததுன்னா சிமரா பாஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடும். இன்னொன்று டயரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஃபெயிலியர் ஆகிடும். அப்படி தான் என்னோடய காரில் பார்த்தீங்கன்னா 2006 மேனுஃபேக்சர் இருந்த காரு. நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 2017-18 வாங்கினேன். இப்போ 18, 19, 20, 3 வருஷம் ஆகிட்டு வண்டி வாங்கி. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டயர் ரொம்ப அந்த பட்டனே வந்து தேஞ்சு போயிடுச்சு. அப்போ டயர் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன் ஆப்ரேட்டிங் பார்க்கிங் லைட்டு, அப்புறம் பம்பர் இன்ஸ் ஃபேடடாக இருந்தது, அதுக்கெலாம் பெயிண்டிங் பண்ணுன்ட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சு. நான் வந்து டயர் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஹோல்சேல் மார்க்கெட் மீன்ஸ் ஒரு லாஜிஸ்டிக் பார்க்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா டயர் ஹோல்சேலாக அவங்க தான் வந்து ஷாப்புக்கே சப்ளை பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட டைரெக்டாக போய் வாங்கினதால கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எனக்கு எப்படியுமே ஒரு எஸ்யூவி வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய கார் வச்சுருந்து கத்தாரில் சமாளிக்கணும்னா கொஞ்சம் டஃப்பு தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இந்த சிமரா பாசிங்க்கு ஒரு 1500 ரியால் நீங்கள் வச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த பெரிய கார் வந்து பார்த்திங்கன்னா 6 சிலிண்டர், அப்போது வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸு 600 ரியல் ஆகும்.
அப்போ இன்சூரன்ஸ் போடணும், அப்புறம் சிமராக்கு ஒரு 100 ரியல், பாசிங்க்கு ஒரு 150 ரியல், பெயிண்டிங்கு டயர் சேஞ்சிங்கு எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 1500 ரியல் வந்துடும். ஏன்னா அது வருஷம் வருஷம் டயர் சேஞ்ச் பண்ண போகிறோமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஓட்டுறதை பொறுத்திருக்கு, நீங்கள் கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல டயர் தெரியும். இங்கே டயர் பார்த்தீங்கன்னா கொரியன் டயர்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் நிறைய கண்ட்ரி டயர்ஸ் இருக்குது. சைனீஸ் டயர் தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம நான் அந்தளவுக்கு டிரைவ் பண்ணுறதில்ல, ஆஃபீஸ் ஸ்பீடுன்னு தான் டிரைவ் பண்ணுறேன். அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி போட்டுருது. அதனால தான் வந்து இந்த கார் ரெடி பண்ணுறதை நான் இப்போ காமிக்கிறேன் என்னென்ன ரெடி பண்ணேன்னு. ஆக்சுவலாக இதுதான் பம்பர் ஃபுல்லாக ஃபேடடாக இருந்தது, அது ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 300 ரியல் கேரேஜில் கொடுத்து ரெடி பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் நைட்டு சிமரா பாசிங் போகிறதுக்கு முன்னாடி நானே க்ளீன் பண்ணிட்டேன் ஓரளவு. அப்புறம் டயர், இந்த டயர் தாங்க. ஆக்சுவலாக வந்து ரெண்டு டயர் வந்து பட்டன் இல்லைன்னாங்க, அந்த பட்டன் இல்லைன்னா க்ரிப்பு போயிடும், அப்போது வந்து ரிஸ்க்கு ஜாஸ்திங்கிறதால அவங்க வந்து டயர் மாற்ற சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் இருந்த ரெண்டு டயர் தூக்கி பின்னாடி போட்டு பின்னாடி இருக்கு ரெண்டு டயரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் புது டயர் போட்டிருக்கேன். மற்றபடி என் வண்டியில் வேறு எதுவும் குறை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஸ்டேரிங்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் வீல் அலைன்மெண்ட்டும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு மூணு இது மெயினாக அவங்க செக் பண்ணுறது எப்படின்னா சென்டரில் வந்து செக் பண்ணுவாங்க. எப்படின்னா ஸ்டேரிங் வந்து கரெக்டாக இருக்கா, சென்டர் ஜால் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவங்க மெட்டலை வச்சு ஷேக் பண்ணும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஸ்டேரிங் பாக்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இன்ஜினோட எஃபிஷியன்சி, அப்புறம் பேக் சைடில் இந்த புகை தள்ளுறது புகை அதிகமாக தள்ளுதா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க மெயினாக, அதெல்லாம் மெயின். அப்புறம் ஸ்க்ராச்சஸ் இருக்கக்கூடாது, பெயிண்ட் வந்து வெளுத்து போகக்கூடாது, இதெல்லாம் வந்து மெயின். ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.